ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரலாக ஃபார்முலா 1, மோட்டோ ஜிபி இந்த மாதிரி ரேஸ்க்கு யூஸ் பண்ணுற டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக ஸ்மூத்தாக மொழமொழன்னு இருக்கும். ஆனால் நம்ம நார்மலாக பைக் காருக்கு யூஸ் பண்ணுற டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெட்ஸ் அண்ட் க்ரூஸோட, அதாவது பட்டன்ஸோட பார்க்கறதுக்கு நல்லா கிரிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ரேஸ்க்கு யூஸ் பண்ணுற டயர்ஸுக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டயர்ஸுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக ஒரு வாகனத்தோட டயர் மட்டும்தான் ரோடு கூட கான்டாக்டில் இருக்கும். அதுவும் குறிப்பாக டயர்ஸில் இருக்கிற பட்டன்ஸ் மட்டும்தான் ரோடு கூட டைரக்டாக கான்டாக்டில் இருக்கும். பெரும்பாலான மக்கள் இதை பட்டன்ஸ்னு சொல்லுவாங்க, ஆனால் டெக்னிக்கலாக இதை ட்ரெட்ஸ்னு தான் சொல்லுவாங்க. இந்த ட்ரெட்ஸுக்கு இடையே நரம்பு மாதிரி நிறைய கேப்ஸ் இருக்கும். இதை டெக்னிக்கலாக க்ரூஸ்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டயர்ஸில் மட்டும் ட்ரெட்ஸ் அண்ட் க்ரூஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, மழை காலங்களில் நம்ம வாகனங்களை சேஃபாக டிரைவ் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, மழை டைமில் வாகனத்தை ஓட்டும் பொழுது டயரோட ட்ரெட்ஸுக்கு இடையே உள்ள க்ரூஸில், அதாவது அந்த கேப்ல தண்ணி போயிடும். இப்ப டயரோட ட்ரெட்ஸ் ரோட டச் பண்ணி நல்லா கிரிப்பா சேஃபா வாகனத்தை டிரைவ் பண்ண உதவும். அதே மாதிரி ஒரு நார்மல் டயரோட லைஃபை இந்த ட்ரெட்ஸ் தான் முடிவு பண்ணுது. உதாரணத்துக்கு, ஒரு டயரோட ட்ரெட்ஸ் பார்க்கிறதுக்கு நல்லா விசிபிளா இருக்குதுன்னா அந்த டயரை நாம பயன்படுத்தலாம். ஒருவேளை ஒரு டயரோட ட்ரெட்ஸ் தேஞ்சி பார்க்கிறதுக்கு விசிபிளா இல்ல, அப்படி இல்லைன்னா அந்த டயரோட ட்ரெட்ஸ் தேஞ்சி டயர் வியர் இண்டிகேட்டரை ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த டயரை நாம பயன்படுத்த முடியாது, அதோட லைஃப் முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம வேற டயரை மாத்தி. அடுத்ததா ரேஸ்க்கு பயன்படுத்துற டயர்ஸ் பாத்தீங்கன்னா, ஹை ஸ்பீட்ல கூட நல்ல கிரிப்பா ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக நார்மல் டயரை விட கொஞ்சம் அகலமா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா கொடுத்திருப்பாங்க. அது எப்படி ஸ்மூத்தா மொழமொழன்னு இருந்தா டயர் நல்லா கிரிப்பா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்ப நம்ம நார்மல் டயர் உருவாக்கும் பொழுது ஒரு சில ரப்பர் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்துவாங்க. ஆனா ரேஸ்க்கு யூஸ் பண்ற டயர்ஸ் உருவாக்கும் பொழுது ஹை ஸ்பீட்ல கூட நல்லா கிரிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பெஷல் பாலிமர்ஸ் பயன்படுத்தி டயர்ஸ் உருவாக்குவாங்க. அதே மாதிரி ரேஸ்க்கு யூஸ் பண்ற டயர்ஸ் இன்னும் கொஞ்சம் அகலமா ஸ்மூத்தா இருக்கிறதால ரோடுக்கும் டயருக்கும் இடையே உள்ள சர்ஃபேஸ் கான்டாக்ட் அதிகமாகுது, அதனால கிரிப்பும் அதிகமாகுது. இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வந்திருக்கலாம், மழை பெய்யும் பொழுதோ இல்ல ரேஸ் ட்ராக் கொஞ்சம் மாய்ஸ்டரா இருக்கும் பொழுது எப்படி டிரைவ் பண்ணுவாங்க? ஏன்னா மழை டைம்ல டிரைவ் பண்ணும் பொழுது டயர்ல ட்ரெட்ஸ் அண்ட் க்ரூஸ் இருந்தா தானே கிரிப்பு கிடைக்கும். ஆனா ரேஸ் டயர்ல ட்ரெட்ஸ் அண்ட் க்ரூஸே கிடையாது, அப்ப எப்படி கிரிப்பு கிடைக்கும்னு கேட்கலாம். பொதுவா ரேஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு சில டயர்ஸ்ல ட்ரெட்ஸ் அண்ட் க்ரூஸ் இருக்கு. ஸோ ரேஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ட்ராக் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டயரை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஆனால் பெரும்பாலும் மழை டைமில் ரேஸ் நடத்த மாட்டாங்க, நார்மல் டைமில் தான் ரேஸ் நடத்துவாங்க. மற்றபடி டயரோட லைஃப்னு பார்த்தா, நார்மல் டயர் ஆவரேஜாக 20,000 கிலோமீட்டர் லைஃப் வருதுன்னா ரேஸ்க்கு யூஸ் பண்ணுற டயர் ஆவரேஜாக 120 கிலோமீட்டர் தான் லைஃப் தரும். ஆமாங்க, உங்கள் காதில் கேட்டது கரெக்ட் தான், ரேஸ்க்கு யூஸ் பண்ணுற டயர் ஆவரேஜாக 120 கிலோமீட்டர் தான் லைஃப் வரும். அதனால தான் ரேஸ் நடக்கும்பொழுது தேவைப்படுறப்ப நடுவில் டயரை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. முக்கியமா ரேஸ்க்கு பயன்படுத்துற பெரும்பாலான டயர்ல அங்கங்க டாட்ஸ் இருக்கும், அதாவது அங்கங்க புள்ளிகள் இருக்கும். அது கிரிப்புக்கு கிடையாது, அது அந்த டயரோட டயர் வியர் இண்டிகேட்டர். சோ டயர் தேஞ்சி அந்த புள்ளிகள் மறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த டயரோட லைஃப் முடிஞ்சு போச்சு, சோ வேற டயரை மாத்திடுவாங்க. அதே மாதிரி நம்ம பைக்ல கார் டயர்ல நிறைய பேர் நார்மல் ஏரை தான் பயன்படுத்துவாங்க. ஒரு சிலர் தான் நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணுவாங்க. ஆனா ரேஸ்க்கு யூஸ் பண்ற டயர்ஸ்ல நைட்ரஜன் கேஸை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, நார்மல் ஏரை பயன்படுத்த மாட்டாங்க. காரணம் என்னன்னா, நைட்ரஜன் கேஸ் கொஞ்சம் லைட் வெயிட்டடான கேஸ், அதே மாதிரி பிரஷரும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். சோ இது ஒரு வகையில ஸ்பீடா போக உதவியா இருக்கும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. ரேஸ்க்கு பயன்படுத்துற டயர் ஏன் ஸ்மூத்தா இருக்கு, இந்த ரெண்டு டயருக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.